வெல்கம் டு தமிழ் சா ஃபேக்ட்ரி இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட் கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி அதிரடி அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமாக வந்து ம தமிழைய தமிழக முதல்வர் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு ஒழிவிட்டிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரையிலான நகை கடன் அதாவது கோல்டு லோன் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வங்கி கடனில் அதாவது அனைத்து வங்கியிலையும் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா ஸோ இந்தியன் பேங்க் இது இது மாதிரியான பேங்க்லேலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து அனைத்து பொது நகை கடன் அதுவும் வந்து தள்ளுபடி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து நகை கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிராஃப்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் தமிழ் ஜா ஃபேக்டரி சேனலுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலம் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நகை கடன் வந்து ஐந்து சவரன் வரையிலான நகை கடன் வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி வரைக்கும் இபிஎஸ் அவர்களுடைய ஆட்சியில் ஆறு சவரன் வரையிலான நகை கடன் வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸ்டாலின் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து சவரன் வரையிலான நகை கடன் வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பெயர் பட்டியல் வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ஒவ்வொரு கூட்டுறவு வங்கியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் பட்டியல் அதாவது டோட்டலாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே டோட்டலாக வந்து எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து கடன் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் அந்த லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ அந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அதை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து டோட்டலாக வந்து எவ்வளவு கோடி வந்து கடன் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு கூட்டுறவு வங்கியிலையும் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து சவரன் அப்படிங்குற போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சரிங்களா மேக்ஸிமம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரையிலான நகைக்கடன் வந்து அதாவது பொது நகை கடன் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பொது நகை கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து முதல்ல பார்க்குறோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அனைத்து பொது பொது வங்கி கடன் அதாவது பார்த்திங்கன்னா அனைத்து பொது வங்கி இல்லை அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அடுத்து கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டாப் டென் கவுர்மெண்ட் பேங்க்ஸ் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பேங்க் தான் இது எல்லாமே ஸோ இந்த பேங்க்கில் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துங்க ஸோ இந்த இந்த பேங்க்குகளை நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா சிண்டிகேட் பேங்க் ஆகட்டும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவாகட்டும் அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா ஆகட்டும் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் ஆகட்டும் ஆந்திரா பேங்க் ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பேங்க் தான் ஸோ இந்த பேங்க்குகளில் கனரா பேங்க் ஸோ பேங்க் ஆஃப் பரோடா இது மாதிரியான பேங்க்குகளை நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ மக்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இந்த கொரோனா இந்த டைமில் அதாவது கூட்டுறவு வங்கியில் வாங்கிய நகைக்கடன் மட்டும் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற வந்து அரசு வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற சிஎம் ப சிஎம்எம் சிஎம்முடைய பர்சனல் அந்த சர்வீஸ் நம்பர் சரிங்களா ஸோ அந்த நம்பருக்கு வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி ஒரு சில கோரிக்கைகள் வந்து வச்சுருக்காங்க அதாவது இது மாதிரியான கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேயும் வந்து வாங்கிய நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரியான பேங்க்குலேயும் வாங்கிய உங்களுடைய புது நகைக்கடன் இதுவும் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டுறவு வங்கியில் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மேக்ஸிமம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் வரையிலான நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மே ஃபோர்த் வீக்கில் வந்து இதுக்கான அரசாணை வாங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மே வந்து ஃபோர்த் வீக் இந்த மாதம் நாலாவது வாரம் வந்து இதுக்கான அரசாணை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அனைத்து பொது வங்கிகளில் சரிங்களா ஸோ இந்த பேங்க்லேயும் வந்து கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் வந்து அப்டேட்டட் நியூஸ் இதை பற்றி இந்த ஸ்கீம்ஸ் பற்றி உங்களுக்கு அப்டேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ